பீன் மை என்ன சொல்றது ஒரு கவுண்டர் பார்ட் மாதிரி ஆயிட்டாரு. மெந்தி சர்க்கஸ்ல வந்து த ரீசன் த சாங்ஸ் லைக் ரியலி காட் அ பிக் விசிபிலிட்டி அண்ட் ப்ரொஜெக்ஷன் வாஸ் பிகாஸ் ஆஃப் த வே ஹி ஷாட் இட். தாராளா பிரபு என்னோட இருந்தாவது படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபுல் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஒரு நல்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ டு ஸ்க்ரீன் சீன் அண்ட் டு நம்ம எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அனிருத் அண்ட் சித்தார்த். தேங்க்யூ டு ஹரீஷ் ஃபார் பீங் சச் அ கிரேட் கோ ஆக்டர் அண்ட் நம்ம டைரக்டருக்கு கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி படத்தில் என் கேரக்டர் ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணதுக்கு. அவர் இது கதையை ஒரு புது விதமாக சொன்னார். இந்த படம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங், பட் அதனால தான் இந்த படம் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எங்கள் படத்தை உங்ககிட்ட காமிக்கா நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டட் இருக்கோம் அண்ட் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்க்கு வெயிட் பண்ணுறேன். அண்ட் கன்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் தி மியூசிக் டைரக்டர்ஸ் கம்போசர்ஸ் சிங்கர்ஸ் எவ்ரி ஒன் ஆன் தி அமேசிங் மியூசிக் அண்ட் பிரிங்கிங் திஸ் மூவி டு லைஃப் அண்ட் ஃபுல் தாராளா பிரபு டீமுக்கு ரொம்ப நன்றி. நம்ம டிஓபி செல்வா குமார் சார், நம்ம எடிட்டர் கிருபாகரன், நம்ம ஏடி சந்தோஷ் சுசி, சிவா அருண் ஆஷீஷ், ஆர் காஸ்டிங் டைரக்டர் ஷரண்யா, நம்ம ஸ்டைலிஸ்ட் பல்லவி, அபிநயா, மீனாட்சி, எல்லாருக்கும், ஆல் ஆஃப் தி டெக்னீஷியன்ஸ், எவ்ரி ஒன் ஹஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப பிளாங்காக இருக்கு, வேற யாரோ ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி இருக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் ஐ ஃபர்கெட் எனி திங் ப்ளீஸ் டோன்ட் மை. பிஃபோர் ஐ ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்பீச், நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ பிகாஸ் இது இது ஒரிஜினலாக டைரக்ட் பண்ணது மிஸ்டர் சுஜித் சர்க்காரோட படம் இது. அண்ட் ஐம் அ வெரி 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 பிக் ஃபேன் ஆஃப் இஸ். அவரோட படத்தை ஒரு ரீடெலிங் இது மாதிரி சொல்றது வந்து எனக்கு ஒரு கிரேட் ப்ரைட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ பிக் 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 ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஐ ஹோப் டு bring a good name to this project and be recognized for this. Directors are captain of the ship nu solluvanga, but all the attention most of the time the captain takes, the ship doesn't take that much attention. So I'd like to say that the ship is nothing without its crew, and I'd like to call my crew here to acknowledge their presence and their efforts in this movie. Firstly I have to talk about this person. Or hit kodukkum bodhu ellarum varuvanga, ellarum happy ah, they'll give you other opportunities. But there was a time where I was very low and was wondering adutha enna car ota theriyum appuram konjam instruments vaasipen adha mari oru oru phase la irukkumbodhu enakku Siddharth made a call to me and he said when are we doing the film, and I'd like to call him on stage. And along with him I want to call the biggest backbone of this film, which is Anirudh Krishna Nixi. He was the executive producer of this film. When something happens smoothly, we don't take acknowledgement of a lot of things, so that way this project was completely put together by him. I thank Screen Scene Media, Sundar sir and Gokul sir, for believing in me and guiding me through this the whole time. They always trusted my decisions, and nalla there was a healthy environment for work. I thank you so much sir, and I hope that you go great places after this. My crew, my chellams Selva, கிருபா, ஷரண்யா, சுப்பு சுப்பு, அபிநயா, ப்ளீஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். யா, செல்வா இஸ் அ கேமராமேன் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் தெம். அண்ட் ஐட் லைக் டு கால் சுப்பு. சுப்பு இஸ் த டைலாக் ரைட்டர் ஃபார் திஸ் ஃபிலிம் அலாங் வித் அனதர் ஃப்ரெண்ட் ஆஃப் ஹர்ஸ் கால் சுதர்ஷன். இட் வாஸ், he's amazing, I'm a big fan of his, he's my school senior. Enga school la vande I used to know him as a guy who sings on Bharathiyar Day. He used to come and sing nippadve nadapadve, and appare and or naal nam and I used to belong to the Sanskrit section, so Tamil was not one of my strongest points, and I'm so happy that he's the backbone of this film. And it's been a great pleasure to doing this. And I would like to thank the rest of the cast members who are assembled here. Sachu ma'am, thank you so much, it was a great honor for me to work with you. Shivaji sir, I'm a big fan of yours. Akalya,
Thank you so much for everyone. Please come to the Anandi. And the new cast brought in by Sharanya for this movie, they are the biggest plus of this film because it felt like I was shooting something new. And finally, last but not at all the least, I'd like to thank my assistant directors who are like my... They are my family. They are the ones who I go to. I'd like to call them on stage also, please. Santosh, Arun, Ashish, who else has come? Siva, come. Siva, Susi. The team is nothing without the assistant directors, and I thank them so much. Now coming to the main list, the music directors. One of the greatest things that happened to me in my life is music. Ena adu ஒரு 10th standard la na drums vaasik aarambichadhukku appuram na enakku or identity kadachudhu school la vandu drummer krishna nu peru undathu modhalla adhil endha dhaan ellame start aanadhu. So when I do a movie, especially in Tamil, I wanted it to be a memorable album, and yeah, and I'd like to call my colorist Suresh Ravi to the stage, please. Please come. Sir, kaila nadangudhu sir, neenga solli kudukiradhu easy ma'am, nadikiradha kashtam adukal da. Yes, yes, adha correct ana vela thana choose panirukkaru. Yes, I'd like to thank my music directors, starting from Anirudh, Bharath, Oorka the band, Inno Genga, Kaber Vasuki, Vivek, Mervin, Madley Blues, and Sean Roldan. Just the big list. So every time engalukku navagathu konja idu varudhu, like I'm so happy. I'm a big fan of collaboration, so I'm happy that this product is yes. And I'd like to thank my parents and my family, my sister, my brother-in-law who's come here, and romba 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 thanks. Ena oru romba naal pocket money la oda copy andha maari dhaan vandirukku. So idama idu naanga legally remake panna porom. Having said that, it's a remake and it's a tribute to one of my favorite filmmakers in contemporary filmmaking. This film is a total retelling of the film, and the core eduthittu naanga vande indha kadhai eppadi ipo pannuvondra oru vidhathil dhaan pannirukom. And the layering and the writing and the we've added new acts into the film because we felt for a Tamil movie it's required. So idhukku mele neenga vande paathu idha engalukku varum bless pannum the audience, and I'm really hoping that this will be a great start for a lot of people here because it means a lot to us. Thank you so much. Indha padathula actually ellana vaisanaanga naanu ivanga thara naanga da ilengargal mathadalla old enakku enoda previous one apurva sarai maapillai மைக்கேல் நாகன் கமரசன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்க்குற படம் இந்த படம் கிருஷ்ணா. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேரக்டரு. ஹிந்தியில் இந்த கேரக்டருக்கு அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் கிடையாது, பட் என் அஸ்டன் கேரக்டர் விவேக் சார் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. ஹரிஷ் கல்யாண், தான்யா எல்லாமே திட்டன வண்டர்ஃபுல் ஜாப், ரொம்ப நன்றி. முக்கியமாக என்னோட அந்த கால மீடியா நண்பர்களுக்கும் இந்த கால மீடியா நண்பர்களுக்கும் என்றும் நண்பர்களாக இருப்போம். இந்த படத்தை எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள், டிவிடியில் பார்க்காதீங்க. நன்றி, வணக்கம். அடுத்து என்றும் நிலைமை கொன்றாத எங்கள் சச்சோமா பேசுவார்கள். எனக்கு திருப்பியும் நான் முதல் சினிமாவுக்கு வந்தேன். முதல் சினிமாவுக்கு வந்தேன்னாக்கா 4.5 வயசில் வந்தேன், அது இல்லை. அதுக்கப்புறம் வீர திருமகனுக்கெல்லாம் அப்புறம் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதாவது நல்ல விஷயங்கள், நல்ல அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. டைரக்டர் கிருஷ்ணா மாரியப்பனுடைய இதை பார்த்தேன், நான் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தேன். நாங்கள் அவருடைய சீனியராக இருந்தால் கூட ஒரு அழகாக அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி எங்களை எப்படி வேலை வாங்கணும்னு ரொம்ப அழகாக அதை சொன்னார். ரெண்டாவது இந்த ஹிந்தி ஃபிலிம் நான் வந்து ஃபுல்லாக பார்க்கல, சும்மா ஆரம்பம் மட்டும்தான் பார்த்தேன். ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் வரணும் இல்லையா, ஸோ அதையும் இவங்க பண்ணியிருக்காங்க. கேமராவாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஹரிஷ் ஹீரோ, தான்யா ஹீரோயின், அனுப்பமாக இருக்காங்க, அப்புறம் விவேக் இருந்தார். ஸோ எல்லோரும்
எல்லாரும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் புதுசாக இருக்கிறவங்களுக்காக பழைய உள்ளவங்க இருக்காங்க. பாட்டுக்கள் அன்னைக்கு வந்து அந்த சாங்கில் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது யூஸ்வல் ரோல் பாட்டி ரோல் தான், பட் பாட்டி ரோல்லையே இதுலேயே இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா எங்களுக்கும் வந்து இப்போ நாங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறது எதனால அப்படின்னாக்கா, அந்த நடிப்பு மேலே இருக்கிற ஒரு பக்தி, ஒரு உண்மையான ஒரு இதுவாக டெடிக்கேஷன் தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, சரி இந்த இவங்களோடய ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அஞ்சாவது ஜென்ரேஷன் பார்க்குறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு அருமையான சந்தர்ப்பமாக நான் எடுத்துக்கிறேன். சரண்யா தான் வந்து என்னை முதல்ல ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, அனிருத் வந்திருந்தாரு. ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக நான் இவங்களோட ரொம்ப இதுவாக, ஏன்னா அவங்கள நான் புதுசுன்னு நினைக்கல. ஸோ அந்த இதில் நான் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக போய் ஒர்க் பண்ணேன். அவங்களும் என்ன அந்த மாதிரி தான் நடத்தினாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம், யங்ஸ்டர்ஸ் நிறைய வரணும், சினிமா இன்னும் கொஞ்சம் வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் அந்த சினிமா வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பீப்புள் கிட்டே போகணும். ஏதோ மூணு நாள் ரெண்டு நாளுன்றாங்க, நாங்கள்லாம் 100வது நாள் 250வது நாள் பார்த்துருக்கோம். இப்போல்லாம் ஒரே நாள்லேயே அவ்வளோ ஷோன்றாங்க. எது எப்படி ஒன்றா இருக்கட்டும், ஆனால் மீடியா வந்து நல்லா அவங்கள பூஸ்ட் பண்ணி விடணும். அப்போ தான் நிறைய பேருக்கு நம்பிக்கை வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க. எல்லாரும் போய் தியேட்டரில் பார்க்கணும், முக்கால்வாசி தியேட்டரில் பார்க்கணும். பேப்பர்ஸும் வந்து நல்லா ரிவ்யூ எழுதுறோம். ஏன்னா அந்த காலத்தில் பேப்பர் ரிவ்யூ பார்த்து சினிமாவுக்கு போனவங்க நிறைய பேர் உண்டு. ஸோ அதே மாதிரி இந்த பேப்பர் ரிவ்யூஸும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த கதையினுடைய முக்கியமான இதுவும் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக எழுதிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும். 100வது நாளுக்குல 100வது ஷோலையாவது எனக்கு ஏதாவது ஒரு மொமெண்ட்டாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதனால எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு நிறைய கமீடியன்ஸ் மேல லவ் இருக்கு. எனக்கு பர்சனலா விவேக் சார் வாஸ் மை ஃபேவரட். ஏன்னா என்னோட 11th 12th ஸ்டாண்டர்ட்ல தான் அவரோட ரன் பாய்ஸ் எல்லாம் வந்த டைம். நாங்கள் வந்து ஸ்கூல் கட்டடிச்சுட்டு ஸ்கூல் தியேட்டருக்கு போய் படம் பார்த்த டைம்ல ஹி வாஸ் லைக் த பீக்கிங் பர்சன் தேர். இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். அவரோட ஒர்க் பண்ணும் போது எனக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒரு ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நல்லா இருக்கணுன்றது வந்து அவர் பிஃபோர் எவ்ரி சீன் ஹி ப்ரிப்பேர்ஸ் ஆல்மோஸ்ட் டயலாக் செக்கிங் ஹேப்பன்ஸ் அட்லீஸ்ட் 10 times. ஸோ டேக்ஸ் வில் கோ மேக்ஸிமம் 1 or 2 times. ஸோ எனக்கு நியூ ஏஜ் டிஜிட்டல் இரா தட் வாஸ் அ வெரி 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 குட் டிசிப்ளின் தட் ஐ லேர்ன் ஒர்க்கிங் வித் ஹரிஷ். வி ஆர் ஆக்சுவலி புட்டிங் சம் ப்ராஜெக்ட் டுகெதர் பிஃபோர் திஸ் ஆஃபர் கேம் டு அஸ். And after that, our accept panite and we had a lot of discussions on how to mount this role and he really owned it. And I thank you so much for that, Harish. And thank you for trusting me all the while. And you're definitely going to go places. Tanya was a fresh breath in this film. You know, this role required a certain face, a certain kind of talking, a certain body language. Everything Tanya brought up when she auditioned for this role. அதில் ப்ரிப்பேர் பண்ணதே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். பிகாஸ் ஷி லேர்ன் எவ்ரி தமிழ் லைன் அண்ட் கேம் அண்ட் தேர் வாஸ் ஷி இஸ் நெவர் ஹேட் அ ப்ராப்ளம் வித் த லாங்குவேஜ் ஈவன் தோ ஷி இஸ் நாட் ஒரிஜினலி தமிழ். அண்ட் யூ ஆர் அ கிரேட் பர்ஃபார்மர். த ஒன்லி பர்சன் யூ நீட் டு கெட் அவுட் ஆஃப் யுவர் வே இஸ் யூ அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் கோனா கோ பிளேசஸ். தேங்க் யூ ஸோ மச். பத்திரிகை, யூடியூப் சேனல்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், நண்பர்கள், என்னுடைய டீம் தாராள பிரபு, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் சுந்தர் அவர்களுக்கும் கோகுல் அவர்களுக்கும், அப்புறம் சினிமாவோட முக்கிய புள்ளி சித்தார்த் ராவ், அப்புறம் கவிஞர் நிக்ஸி, இவங்களாம் இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வுட் ஹவ் பீன் பாசிபிள். அண்ட் அதுக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து கிருஷ்ணா அண்ட் அவருடைய அந்த ரீரைட்டிங் லிக் விக்கி டோனர் அடாப்ட் பண்ணி எழுதுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து அது எழுதுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான வேலை இல்லை. ஸோ நான் ஸ்கிரிப்ட் படித்த போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. என்ன தான் நம்ம படங்கள் பண்ணாலும் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது ஆடியன்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகி அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு ஒரு நடிகருக்காக ஒரு நடிகராக இருந்தாலும் இல்லை ஒரு ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு நான் நம்பினேன். ஆஸ் அன் ஆக்டர் காதல் திரைப்படங்கள் பண்ணிட்டோம், சரி இந்த மாதிரி ஒரு 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 டப்பான டாபிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற யோசனைகள் நிறைய இருந்து இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி கிருஷ்ணா அண்ட் ஐ பிலீவ்ட் இன் ஹிம். அண்ட் எந்த எந்த விதத்துலையுமே இந்த படத்தில் வந்து ஒரு வல்காரிட்டியோ இல்லை ஒரு தப்பான விஷயமோ எதுவுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஸ்பெர்ம் டோனர் பற்றின படம் தான். பட் கண்டிப்பாக நான் இதை ஆடியன்ஸ் உங்களை இங்கே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்ல, மேடைக்காக சொல்ல, ஃபேமிலியோட வந்து
பார்க்குற ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக தான் இது டெஃபினட்டாக இருக்கும். அது மேபி நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு ஜஸ்டிஃபைங்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ், காமெடியாக இருக்கட்டும் எமோஷன்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து அந்த ரொம்ப எமோஷ்னல் சீன்ஸில் ப்ளே பண்ணும்போது எனக்கு டெஃபினட்டாக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கூட வந்து சச்சுவம்மா சொன்ன மாதிரி ஒரு மூன்று தலைமுறைகள் நடிகர்கள், சச்சுவம்மா, அப்புறம் விவேக் சார், சிவாஜி சார், அப்புறம் நாங்கள், தான்யா, ஆல் தி அதர் ஆக்டர்ஸ் நடிக்கும் போது, விவேக் சார் கூட நடிக்கும் போது நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ண ஸ்கோப் கிடச்சிது. என்னோட டைலாக் அவர் வந்து இப்படி சொல்லி பாருங்க நல்லாயிருக்கும், இப்படி பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அண்ட் விவேக் சார் கிட்ட எப்போவுமே ரஜினி சாரோடைய ஸ்டைல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட், கை மூமெண்ட், இந்த தலை இப்படி திருப்புறது, ஒரு மாப் கீழே இருக்கும் அந்த காலில் டக்குன்னு எடுத்து இப்படி பிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் அது எனக்காக இருந்தாலும் அவர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது, ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்புறம் இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான படத்தோட யூஎஸ்பி தி ஆல்பம், இந்த கொலாபரேஷன் ஆஃப் 8 மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ கேட்கும் போது ஃபஸ்ட்டு கிருஷ்ணா சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவர் சொன்ன மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் 6 பாட்டு வாங்குறதே கஷ்டம். ஸோ 8 பேர்கிட்ட ஒரு ஒரு பாட்டு வாங்கணும், அண்ட் அவங்களுடைய டைம் ஸ்கெடியூல், அவங்களுடைய ஸ்பேஸ்குள்ளே உட்காந்து அந்த விஷயம் வாங்குறது அப்படின்றது ஈஸியான விஷயம் இல்லை. அண்ட் ஐ திங்க் கிருஷ்ணா ஹஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் இது வந்து எதுக்காக இந்த 8 மியூசிக் டேரக்டர்ஸ் இப்படி போனோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லைக் ஒரு ஒரு இந்த இந்த படமே வந்து கொஞ்சம் மியூசிக்கல், ஒரு மியூசிக்கல் ட்ரீட்டாக தான் இருக்கும். மியூசிக் வச்சு இந்த நிறைய விஷயங்கள் கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், லைக் ட்ரீட்மெண்ட் வைஸ். ஸோ ஒரு ஒருத்தருக்கேந்து அவங்களுடைய ஸ்டைலில், அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் வந்து ஒரு சாங்ஸ் வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அது நல்லா வந்திருக்கு, நாங்கள் நம்புகிறோம். ஆல்ரெடி 3 சாங் வெளியே வந்திருக்கு, இன்னைக்கு ஷான்ஸ் அண்ட் சித் சாங் வெளியே வரப்போகுது. ஸோ மை ஹார்ட்டி தேங்க்ஸ் டு ஆல் த மியூசிக் கம்போசர்ஸ், லிரிசிஸ்ட், அப்புறம் சிங்கர்ஸ், அப்புறம் பிஓபி செல்வா. யூஸ்வலாக இப்போ எல்லா ஹீரோக்கும் ஒரு ஒரு டேரக்டர் ஒரு அமையவாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் அமையும், அப்புறம் சில படங்களில் நல்ல பாடல்கள் அமையும், சில படங்களில் வந்து அந்த படத்துக்கு ஏற்ற விஷுவல்ஸ் கிடைக்கும். பட் எனக்கு நிச்சயம் எனக்கு செல்வா கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கேமராமேன் எனக்கு கிடச்சிருக்காரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏதாவது நான் ஸ்கிரிப்ட் கேட்டால் கூட ஓகே இதில் செல்வா பண்ணால் நல்லாயிருக்கும், ஒருவேளை அவர் பெட்டராக காமிக்கார், ஒரு சூப்பராக இருக்கும் அப்படி அவருடைய கண்ணிலேருந்து பார்த்தா இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு என்னை யோசிக்க வச்சிருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஒர்க். தேங்க்யூ செல்வா. அவருடைய முந்தின படங்கள் மெஹந்தி சர்க்கஸ், மாநகரம், அவருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு. அதை விட இன்னும் பெரிய பேர் இந்த தாராள பிரபு அவருக்கு எடுத்து கொடுக்கும் நான் நம்புகிறேன். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஏடிஸ், டைரக்ஷன் டீம், டிஓபி டீம், ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் இந்த எடிட்டர், சாரி மறந்துட்டேன், தேங்க்யூ எடிட்டர் கிருபா, என்னுடைய அடுத்த படத்துக்கும் அவர் தான் எடிட்டர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல டேலண்ட்ஸ் எல்லாம் வளைச்சி போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படத்து மூலயமா தான் எனக்கு கிருபா பழக்கமானார், தேங்க்யூ கிருஷ்ணா. ஸோ அவரும் அவருடைய ஒர்க்கும் நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணப்படும். ஆன் த ஹோல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். வேறு ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த நீங்கள் நல்ல முயற்சிகளை எப்போவுமே ஆடியன்ஸ் கிட்ட கரெக்டான விதத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. அண்ட் இதுலேயும் ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் டீம். ஸோ ஐ ஹோப் தட் மெசேஜ் ரீச்சஸ் த ஆடியன்ஸ் இன் த ரைட் வே. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே தேவை. அப்புறம் வேறு யாராவது யார் பேர் விட்டேன், மை பேரண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஆடியன்ஸ், ஒரு ஒரு படமும் ஃபேன்ஸ், அப்படி யாராவது எனக்காக ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபேன்ஸ்னு யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு நன்றி. இங்கே ஒரு ஒரு படமும் நடித்து முடித்து அந்த தியேட்டருக்கு போகும்போது ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரா மாதிரி. ஏன்னா இதில் வந்து மார்க்லாம் முக்கியம் கிடையாது, பாஸாக ஃபெயிலாக, ஏன்னா விகிடனில் ஆல்ரெடி வந்து 45 மேலே போட்டாலே பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்க்கை பார்க்குறதுக்குள்ளே ரொம்ப ஒரு ப்ரெஷர், ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஆன்சியஸ்னஸ் அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை வந்து ரசிக்கும் போது அது அது அதை விட எங்களுக்கு பெரிய ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு பாராட்டு வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அந்த நீங்கள் கொடுக்குற பாராட்டு தான் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் கொடுக்குது உங்களை திருப்பி என்டர்டெயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம படம் பண்ணுறதே ஆடியன்ஸ்க்காக தான், ஸோ அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹோப் ஐ டூ ஜஸ்டிஸ் அண்ட் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு திஸ் ரோல்.
இந்த படம் மட்டும் இல்லை எல்லா படமும் இந்த டீமும் சரி எல்லாரையும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் இந்த விழாவுடைய டைரக்டர் அடிக்கடி சத்தியமாத்திர நிக்கில் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது March 13, ஸோ போய் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். யார் பேராவது விட்டுருந்தேன்னா ஐம் வெரி வெரி சாரி. அபிஷேக் கரெக்டாக அந்த ஓப்பன் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷனை. தேங்க்யூ ஸோ மச்.